Mr. Tupper, and the Panjasingam Guhi with the Kilamba in the relay, Vertigana Varigana. With them, you don't give to the law. Jackson, the river, Tangal Prayer, Tangal Viram, Tangal Kobam, even a Kala Ketrupan, Upadia, idiot, and Nahapo, Nadikirpa. Our Abra Sulabama, Karza Kuda. துறைவர்களின் காரியதரிசி ராகவய்யா அவர்களுக்கு பழைய பயம் அப்படியே இருக்கிறது போலும் பாவம். பிரபு, நமது ஒற்றன் கரியப்பன் தகவல் அனுப்பியிருக்கிறான். வீரபாண்டிய கட்டபொம்மன் தங்க சமூகம் காண பாண்டிய விட்டு நாளையே புறப்பட போகிறான். பிரபு, நான் ஊருக்கு புறப்படுகிறேன். தனியாக வரும் அவன் தலையை கொய்து விடுகிறேன். வரட்டும். இல்லை, 4000 போர் வீரர்கள் தம்பிமார்கள் தளபதிகள் உட்பட பவனி வருகிறானா? செக்ரட்டரி, யோசிக்க வேண்டிய விஷயம், அவனை இங்கு காணுவது எனக்கு சரியாக படவில்லை. காரணம், அவனோ வீர ஆள்பலம் வேறு, அவனது ஊரும் வெகு பக்கம். ஆதலால் நமது முகாமை இப்பொழுதே மாற்றிவிடலாமா? அவர் வந்து நாம் இங்கு இல்லாவிட்டால் அவமானப்படட்டும், நம்மை தேடி பின்தொடரட்டும். அது விரோதத்தை தானே வளர்க்கும். வளரட்டும், அதற்குள் நாம் ராமநாதபுரம் போய்விடலாம். அங்கும் வந்தால் நமது பழைய படைகளும் புதிய படைகளும் அதற்குள் அங்கு வந்து குவிந்துவிடும். பிறகு நம் கை வறுத்து விடும். சார், இப்போது எங்கு போவது? எனக்கு உடம்பெல்லாம் கொதிப்பாக இருக்கிறது. எங்காவது குளிரான இடத்திற்கு. அதிகாரிகளின் கொதிப்பை அடக்க குளிர்ந்த இடத்திற்கு தானா குறைவு? ஏன், குற்றாலம் போய்விடலாமே. எக்ஸலண்ட் ராகவையா, எக்ஸலண்ட். கட்டபொம்மூதுரை பேரு சொன்னால் பரந்த பாலையும் காகம் கூடியாது. கட்டபொம்மூதுரை பேரு சொன்னால் பரந்த ரூபாலே வீரமல்ல திருவாக்கரும் செய்வாளே சக்கதேவி. பரந்த ரூபாலே வீரமல்ல திருவாக்கரும் செய்வாளே சக்கதேவி. முசலும் நாயை கடித்திடுமாம் வெகு முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே. முசலும் நாயை கடித்திடுமாம் வெகு முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே. பசுவும் புலியும் ஓர் துறையில் ஒரு பக்கமாய் நின்று தண்ணீர் அருந்தும். பசுவும் புலியும் ஓர் துறையில் ஒரு பக்கமாய் நின்று தண்ணீர் அருந்தும். வீரரெல்லாம் வெகு கம்பீரமாக நடை போட, வெகு கம்பீரமாக நடை போட, வெகு கம்பீரமாக நடை போட. பாங்குடனே சிங்கம் போகுது பார், பாங்குடனே சிங்கம் போகுது பார். மூன்று நாட்களுக்கு பிறகு நாம் இந்த ராமநாதபுரம் வந்து சேர்ந்திருக்கிறோம். வேட்டி என்னும் பெயரால் ஜாக்சன் ஏதோ சூழ்ச்சிக்கு தயாராக இருக்கிறான். நமது வாளும் தயாராகத்தான் இருக்கிறது, பார்த்து விடுவோம். ஒரு கை பிரபு, ஜாக்சனின் ஆள் தங்களை காண விரும்புகிறார். வரச்சொல். என்ன மன்னா? என் பெயர் கோபால் ஐயர். ஜாக்சன் துறையிடம் உத்தியோகம் பார்க்கிறேன். துரை அவர்கள் ராமலிங்க விலாசம் மேல்மாடியில் தங்கியிருக்கிறார்கள்.
படைபலமன்றி தாங்கள் மட்டும் தனித்து வந்தால் பேட்டி கொடுப்பதாக உத்தரவாகியிருக்கிறது. அப்படியானால் அந்த துறையை காண வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு. ஆமாம் அண்ணா, இது சூழ்ச்சி, தாங்கள் தனித்து போகக்கூடாது. நமக்கு அறிவும் உண்டு, ஆற்றலும் உண்டு, பின் எதற்காக பயப்பட வேண்டும்? கோபாலய்யர் அவர்களே, நான் தனித்து வருகிறேன், புறப்படும். சார், கட்டபொம்மன் வருகிறார். அப்படியா? அவரை காதலுமே கொடுக்க கூடாது. எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துங்க. சிப்பாய், எல்லோரும் போய் மறந்து கொள்ளுங்க. நான் வீரபாண்டிய கட்டபொம்மனோ? நீர்தான் ஜாக்சன் துரை என்பவரோ? தேங்க்ஸ். ஏது, வெகு தூரம் வந்துவிட்டீர்? நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன். அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன். நட்பு வேண்டும், ஆனால் அதற்கேற்ற நடத்த இல்லை உம்மிடம். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழ் இனம். நீர் கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவி இனம். நவாப்பிடமிருந்து நாட்டுரிமை பெற்றிருப்பது நாங்கள். நீயாக ஏன் பேட்டி காண வரவில்லை? பேட்டி கொடுப்பவர் நாங்கள். இல்லாவிட்டால் நீ இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்க முடியாது. இருமாப்பினும் ஒழியவில்லை உன்னிடம். எல்லாம் உடன் பிறந்தவை, ஒழியாது. உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று? எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது. எண்ணிக்கை தெரியாத குற்றம். எனக்கா எண்ணிக்கை தெரியவில்லை? அகம்பிடித்தவனே, சொல்கிறேன் கேள். உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்து கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசுக்கு கீழரசாயிருக்க திரைப்பணம் செலுத்தவில்லை. வெகு காலமாக வரிப்பணம் வந்து சேரவில்லை. இந்த பாக்கிக்கெல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏத்தம் அரைத்தாயா? நீர்பாய்ச்சி நடுவயல் நிறைய கண்டாயா? நாற்று நட்டாயா? களை பறித்தாயா? களனிவாழ் உழவருக்கு கஞ்சி கரையும் சுமந்தாயா? அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து மேற்குவிக்கும் மேலி நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரின் உடலையும் போரடித்து தலை தனை நெற்கதிர்களாய் குவித்து விடும். ஜாக்கிரதை! அதிகார முத்திரையிட்டு உன்னை கையோடு அழைத்தவர் ஆள் அனுப்பினேனே. அப்படியா? பலே, நீ அனுப்பியாள் மிகவும் புத்திசாலி. என்னை அழைத்து வரும் நோக்கத்தோடு எவனும் தலை காட்டியதில்லை அந்த பக்கம். எங்களுடைய பெருமை தெரிந்தவன் அவன். ஆனால் இது போன்ற ஒரு கடிதத்தை எழுதவும் இதுவரை அவனுக்கும் துணிவு பிறந்ததில்லை. எழுதிவிட்டதாக என் முன்னே கூறிய உன்னை இனியும் உயிரோடு விட்டு வைப்பது என் குற்றம். துடிக்கிறது மீசை, அடக்கு அடக்கு என்று நட்பு நாடி வந்த உறவு முறை தடுக்கிறது. என்ன, மீசையை முறுக்குகிறாயா? அது ஆபத்திற்கு அறிகுறி. உன்னை சிறைபிடிக்க உத்தரவிடுகிறேன். என்ன வரச்சொல் பார்க்கலாம்? அடித்துவிடவில்லை ஏதா மரத்தமிழ் இருக்கு? மடியிலே கை வைத்த உன் தலை உருண்டு போகும். Glim, glim, oh, darling, glim! Roger, shoot him!
கேப்டன் கிளார்க் கொல்லப்பட்டார். ஆமாம், கட்டபொம்மன் மற்றவரும் தப்பிவிட்டனர். மந்திரி தானாபதி பிள்ளை மட்டும் பிடிபட்டான். இவன் தான் மந்திரி தானாபதியா? இவரை விலகிட்டு திரையை தள்ளுங்க. மிஸ்டர் ராகவையா, இந்த தகவலை நம்ம திருச்சாபத்துக்கு தெரிவிங்க. புகுந்த வேங்கை போல் வெள்ளையர் கூட்டத்திலே நீ வாழெடுத்து வீசிய விளையாட்டு காட்சி எங்கள் கண்ணை விட்டு மறைவதற்குள் நீ எங்களை விட்டு மறைந்து விட்டாயா? பெற்ற மகனைப் போல் பேணி வளர்த்த பிள்ளை செத்துவிட்டான். தம்பி, இந்த துயரத்தை என்னால் தாங்க முடியவில்லை. என்னை பெறாமல் பெற்ற தெய்வத்தாயே, இனி நான் தான் மகன், இனி நான் தான் மகன். அழைத்துச் சென்றார். தாங்கள் வானம் குறைய தாழ்ந்து போயிருக்க கூடாது. இல்லை இல்லை, இதமாக பேசினே. மந்திரிக்குள்ள தந்திரம் தக்க சமயத்தில் தந்திரம் தவறல்லவே. உள்ளை உள்ளால் எடுப்பது போல முடிவு. எப்படியோ அவர்களுக்கு என் மீது நம்பிக்கை ஏற்பட்டது. அதனால் நம்மோடு உறவுக்கு ஒரு வகை கிடைத்தது. எப்படி? தாங்கள் ஒரு முறை அந்த மேலிடத்தாரை காண திருச்சிராப்பள்ளிக்கு சென்று வர வேண்டும். என்ன, நாம் போவதா? ஏ, எதற்கு? தப்பு எண்ணம் கருகி புது நட்பு மலர. எட்டப்பனை போல் நட்பு கொண்டு கட்டி புரளவா? அப்படி அல்ல. ஆமாம், அப்படி அல்ல. ஆனால் மாணிக்கத்தை தேடி பாம்பு புற்றுக்குள் கையை விட்டு பதம் பார்ப்பதைப் போல. அவசர பேச்சு கூடாது, அமைச்சர் பேச. எனக்கு திறமை உண்டு. எலியல்ல நான் தண்ணீரில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ள. தவளை தண்ணீரிலும் போகும், தரையிலும் போகும். அவருடைய பேச்சை காட்டுகிறது பெரிய வெற்றியோடு வந்திருப்பதை. ஆம் அண்ணா, என்னை நம்புங்கள். தீராத போராட்டத்தை எதிர்நோக்கி இருப்பதை விட எப்படியோ சமாதானம் கிடைக்க வழி ஏற்பட்டால் அதை தட்டி கழிப்பது ராஜதந்திரம் அல்ல. நல்ல முறையில் சமாதானம் விளையுமானா ஓரளவு விட்டுக் கொடுப்பதே பொருள். நாட்டின் நன்மையிலே நாட்டமுடையவர் மந்திரியா? யாருக்கும் அறிவில் இழைத்தவர் அல்ல. போய்த்தான் பார்ப்போமே. விபரீத விடைய முடியாத வீரம் நமக்கென்றே இருப்பதால். நாட்டில் இருந்தாலும் காட்டில் இருந்தாலும் வேட்கை வேட்கை தானே. அரசே, தங்கள் நண்பர் தூத்துக்குடி கும்பரி கேப்டன் டேவிசன் நம்மை பற்றி நல்லதாகவும், ஜாக்சன் முரட்டு கூடவே சண்டைக்கு காரணம் என்றும் எழுதியிருந்தார். அத்துடன் என் வாக்கு மூலமும் சேர உடனே ஜாக்சனை சீமைக்கு அனுப்பிவிட்டார்கள். ஓய்வு கொடுத்து
நண்பர் டேவிசனுக்கு என்னுடைய நன்றி. கேட்க மறந்தேன். மிகவும் இக்கட்டான நிலையில் இருந்த தாங்கள் அந்த ஜாக்சனிடமிருந்து எப்படி தப்பி வந்தீர்கள்? சுருக்கமாக சொல்ல போனால் என் உயிரை காப்பாற்றியவன் எனது அருமை வெள்ளையத்தேவன். கேப்டன் கிளார்க் என்பவனோடு மற்ற ஐவர் தலையையும் சீவி எறிந்து பந்தாடி விட்டான் போங்கள். ஆஹா, அப்படியா? வெள்ளையத்தேவரை இந்த நாடே தங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது. பிரபு, இவரை தகுந்த முறையில் கௌரவிக்க வேண்டும். என்ன செய்யலாம்? தாங்களே சொல்லுங்கள். பகதூர் என்ற பட்டத்தையே வழங்கலாம். பலே, பகதூர் வெள்ளையத்தேவன். வெள்ளையத்தேவன் பகதூர் வெள்ளையத்தேவனாக ஆகியிருப்பதை நான் பாராட்டுகிறேன். நான் வெள்ளையம்மாளை. என்னங்க இவளை எதை சொல்லி பாராட்டுவது? பகதூர் பகதூர் அணி என்று பாராட்டு. அதோடு அப்படியா? என்ன என்ன, ஏதாவது புதுப்பட்டமா? ஆமா, வெள்ளையம்மாள் பகதூரணி பட்டம் பெற்றதோடு அம்மா என்ற பட்டத்தையும் அடையப் போவதை நான் பாராட்டுகிறேன். அப்படியா? பலே 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 வெள்ளையத்தேவா, பொல்லாதவரடானி. என்னிடம் கூட இதுவரை சொல்லவில்லையே. எனக்கே இப்பொழுதுதான் தெரிகிறது மகாராஜா. சரி சரி, இந்த விழாவை ஒட்டியாவது வெள்ளை அம்மாளோடு கொஞ்ச நேரம் விளையாடலாம் என்றிருந்தோம். அதற்கு தடையாக நீங்கள் எல்லோரும் இருந்து கொண்டு அவளை பேசாமடந்தையாக்கி விட்டீர்கள். தயவு செய்து ஆண் பிள்ளைகள் எல்லோரும் போய்விடுங்கள். போங்கள், யாரும் நிற்கக்கூடாது. சிறுவர்கள் எல்லோரும் போய்விடுங்கள். நான் மட்டும் இங்கு இருக்கலாம் அல்லவா? சரிதான், முக்கியமாக நீங்கள் தான் இங்கே இருக்கக்கூடாது. எனக்கே கையுங்காலும் ஓடாது. அரசனாய் இருப்பதைப் போல் ஒரு துரதிருஷ்டம் வேற எதுவுமே இல்லை. வருகிறேன். உன்னதாயா, உனக்கு வேற தனியா சொல்லணுமா? ஓஹோ, நான் ஆம்பளை தானா? சர்வம் சர்வம். எல்லோரும் போய்விட்டார்கள். வெள்ளையம்மா, இனி காத்து உன் வாய்த்திறனை பார்க்கலாம். அக்கா, பேசியது போதும், ஏதாவது விளையாடலாம். என்ன விளையாட்டு? நீயே சொல்லு. நான் சொல்லுகிறேன். இருவர் சேர்ந்து ஒரு விடுகதையை போட வேண்டும். அதற்கு பதில் மற்றொருவர் சொல்ல வேண்டும். நல்ல விளையாட்டு, நல்ல விளையாட்டு. நான் தயார் மகாராணி. சரி, நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு விடுகதையை போடுகிறோம். சரி, அதற்கு பதில் நீ சொல்லு. ஓ, அடடா, என்ன பார்த்தீர்களா? உங்களோடு பேசிக் கொண்டிருந்து ஒரு முக்கியமான வேலையை மறந்து விட்டேன். நீங்கள் இருவரும் இங்கே இருங்கள், இதோ நான் வந்து விடுகிறேன். வெள்ளையத்தேவா, பிரபு ஒரு வேண்டுகோள். இப்போது உன்னோடு பேச எனக்கு நேரமில்லை, அவசர வேலை இருக்கிறது. ஐயோ, அதைத்தானே நானும் சொல்ல வந்தேன். இப்போது எனக்கும் கொஞ்சம் அவசர வேலை இருக்கிறது. சரிப்போ. டக்கு 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 டக்குன்னு அடிக்கடி துடிக்கும், அடிக்கடி துடிக்கும் அடி பெண்ணே. நிக்கிற இடத்திலேயே வண்டு போல சுத்தி சுத்தி சக்கரம் அடிக்கும் கடிகாரம் அல்ல. டக்கு 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 டக்குன்னு அடிக்கடி துடிக்கும், அடிக்கடி துடிக்கும் அடி பெண்ணே. மெத்தையில் படுத்த கூட நித்திரை வருக்கும், நித்திரை வருக்கும் அடி கண்ணே. எத்தனை வயிற்று பத்தியும் கொடுத்த போதும் பசிக்க மறக்கும் அது நோயுமல்ல. டக்கு 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 டக்குன்னு அடிக்கடி துடிக்கும், அடிக்கடி துடிக்கும் அடி பெண்ணே. கொட்டைக்காலில் நின்றுட்டு நித்தமும் தவிக்கும், நித்தமும் தவிக்கும் அடி பெண்ணே. குத்து வச்ச தண்ணியில் எட்டு கிட்டமாக வந்து சிக்கிய முழிக்கும் அது கொக்குமல்ல. என்னதென்று நீ சொல்லடி, அது என்னதென்று நீ சொல்லடி. காதல் என்று நீ சொல்லமா, புது காதல் என்று நீ சொல்லமா? அடே, சொல்லிவிட்டாளே. ஆமா,
அவளுக்கு இப்போதுள்ள அனுபவம் ஆயிற்று அது. சரி சரி மகாராணி, இப்போது நானும் இளையராணியும் சேர்ந்து விடுகதை போடுகிறோம், நீங்கள் பதில் சொல்லுங்க. சரி. அவர்கள் ஆடியதோடு நிற்கட்டும், நல்ல வேளை என் மனைவி ஆடுவதற்குள் நான் ஓடி வந்து அவளுக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுத்து விட்டேன். நீங்கள் எங்கே வந்தீர்கள்? நான்